36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. வெல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரிய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். இந்த சமர சம மெமரபிளான சமரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். தம்பி, கொடி கொடி மடிச்சு மடிச்சு வச்சிரு, கொடி மடிச்சு வச்சிருங்க. தம்பி தம்பி, லைட் கம்மிப்பா, வேணாம்ப்பா, இறங்க இறங்க. கொடி தயவுசெய்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள், தயவுசெய்து கொடியை மட்டும் கொஞ்சம் மடிச்சு வைங்க, கொடியை கொஞ்சம் இறக்கிடுங்க. அண்ணா, தயவுசெய்து கொடியை மட்டும் மடிச்சு வச்சுருங்கண்ணா. பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியல, பின்னாடி நிற்கிறாங்க அவங்க முகம் தெரியல. தயவுசெய்து, மகளிர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, வேட்பாளர் பார்க்க வந்திருக்கீங்க. தயவுசெய்து கொடி, உங்களுடைய அன்பான வேண்டுகோள், உங்கள் உணர்ச்சி புரியுது. தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடியை மடித்து வச்சுருங்க. நன்றி நன்றி. நான் இங்கே வந்து நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகள், உங்கள்லாம் பார்த்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுற நம்முடைய அண்ணன் கலையரசன் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்கலான்னு அப்படியே நடத்திட்டு வந்தேன். சரி, நீங்கள்லாம் தயவு செய்து அண்ணன் மலையரசனுக்கு வாக்கு போடுங்க, உதயசூரிய சின்னத்தை ஜெயிக்க வைப்பீங்க, ஜெயிக்க வச்சுருங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்துட்டீங்க அண்ணன் மலையரசன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க. கரெக்டா, அதுவும் ஜெயிக்க வச்சுருவீங்கல்ல, நிச்சயம் ஜெயிக்க வச்சுருவீங்களா? எந்த சின்னம், எந்த சின்னம்மா, சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? சரி, கையை தூக்கி காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்தில் 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்கள் கண்ணில் ஒன்றே ஒன்று தான் பண்ணும், சரியா? பெட்டியில் எத்தனை பேர் அண்ணா? வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில் 2வது இடம் அண்ணன் மலையரசனோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம், உதயசூரியன் சின்னம் இருக்கும், சரியா? அதை ஒரு அமுக்கு அமுக்கி ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவோமா மோடிக்கு வேட்டு? வச்சிருவோமா? வச்சே ஆகணும். ஏம்மா, ஏன் தெரியுமாம்மா? அவர் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா, தமிழ்நாட்டுக்கு திரு மோடி அவர்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் மாநில உரிமைகளையும் நம்ம கிட்ட பறிக்கிறது மட்டும்தான் அவர் வேலை. முதல்ல இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணி, வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர், முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, ஆசை பெற்ற வேட்பாளர், கழகத் தலைவர் நம்முடைய முதலமைச்சருடைய அன்பு தம்பி, அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர், என்னுடைய அன்பு சகோதரர், எல்லாத்தை விட முக்கியம் நீங்கள் ஆத்தூர் தொகுதி மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற பிரச்சார நிகழ்ச்சி மாதிரியா இருக்குது? இது வந்து ஏதோ வெற்றி விழா மாதிரி இருக்கு, நன்றி அறிவிப்பு விழா மாதிரி இருக்கு. நீங்க பல லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்கன்னா நிச்சயம் நன்றி அறிவிப்பு விழாவுக்கு நான் வருவேன், நிச்சயம் வருவேன். நான் வரணுமா வேணாமா? அப்ப வெற்றி பெற வச்சிருக்கீங்கல்ல அவங்களுக்கு. இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கழகத்துடைய முதன்மை செயலாளரும் சேலம் மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சருமான அண்ணன் திரு கே நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்களே, அண்ணன் மூரா கருணாநிதி, அண்ணன் கே சுரேஷ்குமார்,
சகோதரர் ஸ்ரீராம் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே, இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் திரு அப்துல் மாலிக் அவர்களே, திரு சீனிவாசன் அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சகோதரர் மருத்துவர் ராஜேஷ் பாபு அவர்களே, நகர கழக செயலாளர்கள் அண்ணன் கே பாலசுப்ரமணியன், அண்ணன் திரு என் பி வேலுமுருகன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் டாக்டர் செழியன், வி எஸ் மூர்த்தி, அன்பு என்கின்ற மருதமுத்து மற்றும் சிவராமன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் காங்கமுத்து வெங்கடேஷ், பாபு என்கிற வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் மருத்துவர் வீரவாண்டி பிரபு அவர்களே, பப்பிதா மணிகண்டன், அலெக்சாண்டர், பத்மினி பிரியதர்ஷன், தேன்மொழி, பழனி அம்மாள், அன்பழகன் உள்ளிட்ட நகராட்சி பேரூராட்சி ஒன்றிய குழு தலைவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சிவராமன், சதீஷ்குமார், நடராஜன், பிரகாஷ், ரமேஷ், மனோஜ்குமார், ரூபன், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, ஐடி விங் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள், திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், புதிய திராவிடர் கழகம், தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியைச் சேர்ந்த என்னுடைய அன்பு நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்க ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, என்னமாச்சு கீழே விழுந்துட்டாங்களா? தண்ணி கொடுங்க, என்னன்னு பாருங்க. அத அந்த குழந்தைய கூட்டு போயிடுமா, அழுவுது, அந்த குழந்தைய கூட்டு போயிடுங்க. அது கீழே விழுந்துட்டாங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல தாய்மார்களே. அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரிடும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது பிரச்சாரத்துக்கு வந்த நம்முடைய வேட்பாளர் திரு கௌதம் சீகாமணி அவர்களை கிட்டத்தட்ட 400,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஜெயிக்க வச்சிங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மலையரசன் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும், செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? ஏன்னா போன வாட்டி நம்முடைய எதிராளிகள் எல்லாம் எதிரணியினர்னா ஒரே அணியாக வந்தாங்க, அப்பவே நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. இந்த முறை நம்முடைய எதிரணியர்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க, அதனால் நிச்சயம் இந்த முறை 400,000 வாக்கு மேலே தான் வித்தியாசம் வரணும். அண்ணன் மலையரசனை எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் காலி ஆகிற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கணும், இருக்குமா? அண்ணா அந்த கொடியை மட்டும் இறக்குங்கண்ணே. அதான் சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். நம்முடைய வேட்பாளர், கழக வேட்பாளரை நீங்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க, வெற்றி வாய்ப்பை தரல, மீண்டும் ஒரு முறை ஏமாந்துடாதீங்க, எங்களை ஏமாத்திடாதீங்க, சரியா? இந்த நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சொன்னார், சொன்ன வார்த்தை முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் திமுகவுக்கு வாக்களித்தவங்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், அவங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வேலை செய்வேன். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிக்காத மக்கள், ஐயோ நம்ம உதயசூரியனுக்கு வாக்களிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நான் வேலை செய்வேன், நான் என்னோட பணிகளை செய்வேன்னு சொன்னார். இப்போது இந்த ஆத்தூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, இருந்தாலும் இந்த ஆத்தூருக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஆத்தூரில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது, ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பபட்டுள்ளது, ஏற்காட்டில் ₹11 கோடி செலவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது, ஏற்காட்டில் உள்ள பல்வேறு மலை கிராமங்களுக்கு புதிதாக முதன்முறையாக சாலை வசதி செய்து தரப்பட்டுள்ளது, இங்குள்ள மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்முடைய தொகுதிக்கான வாக்குறுதிகள்,
தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவார், தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்வதை செய்வோம் செய்வதாக தான் சொல்லுவோம்னு சொல்லி செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அதில் சில வாக்குறுதிகளை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறோம்மா. வாக்குறுதிகள், ஆத்தூரில் அரசு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆத்தூரில் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கப்படும். அதே போல அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சாகோசர் துணை மையம் ஆத்தூரில் அமைக்கப்படும். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இதெல்லாம் தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா அதற்குன்னு தனியாக தலைவர் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும், வாக்குறுதிகளை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றம்மா. நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கார், கேஸ் சிலிண்டர் விலை 2014 எவ்வளோம்மா? 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 450 ரூபா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 1200 ரூபா. ஏத்துனது யாரு? தலைவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 500 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விலையை தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார். செய்வார், செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார். செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் டீசல் உடைய விலை 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்பூத்துகளும் அகற்றப்படும். இனிமே நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவையில்லைன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கணும்னா April 19 வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் மலையாசன் அவர்களுக்கு வாக்களிச்சு 400,000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? தலைவர் இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? ஏன்னா ஏற்கனவே சொன்னதை செஞ்சார். ஆமா, யோசிச்சு பாருங்கம்மா, நம்ம ஆட்சிக்கு வரும்போது 2021 ஆட்சிக்கு வந்தோம். எப்படி ஆட்சி வந்தோம்? நீங்கள் ஆத்தூர் பகுதி மக்கள் ஏமாத்திட்டீங்க, இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க திமுக கூட்டணிக்கு வாக்களித்து ஆதரவளித்து நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக வரணும்னு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரும் ஆதரவை தெரிவித்து மக்கள் ஆதரவோடு மக்களுடைய துணையோடு ஆட்சிக்கு வந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் நம்முடைய தமிழக முதல்வர். சரியா? யார் காலையில் போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார் குள்ள பூந்தாராமா? பாருங்கம்மா, இது யாரும் தெரியுதாம்மா? இது யாரும் தெரியுதா? தெரியலையா? கீழே முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் யாரு? எடப்பாடி இல்லாங்கல்ல தலைவர். அவருக்கு தலைவர் வந்து அவருக்கு செல்ல பேர் வச்சிருக்காரு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க, பாதம் தாங்கி பழனிசாமி. அவருக்கு தேவை 2 கால், மனுஷ காலாக இருந்தாலும் சரி நாற்காலியாக இருந்தாலும் சரி 2 காலு தான். இப்படி தான் முதலமைச்சர் ஆனார் இவர். நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இவரை முதலமைச்சரானு? தேர்ந்தெடுத்தீங்களா? எவ்வளோ அழகாக படுத்திருக்காரு பார்த்தீங்களா? இதை போய் கேட்டால், அதாவது இந்திய வரலாற்றிலேயே இல்லைம்மா உலக வரலாற்றிலேயே யாராலையும் மறுக்க முடியாத ஒரு புகைப்படம்னா இந்த புகைப்படம் தான். இப்படி தான் அந்த மனுஷன் முதலமைச்சர் ஆனார். இதை கேட்டால் பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க, என்னங்க உதயநிதி வந்து நீங்கள் போய் தவழ்ந்து போன ஃபோட்டோவை போய் காட்டுறாரு, உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆமாம், நான் தவழ்ந்து தான் போனேன், அதில் என்ன தப்பு இருக்குது? நடுவில் 3 பேர் உட்காந்துருந்தாங்க,
அது பக்கத்தில் ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு. நான் அந்த அம்மா காலை எப்படி தான் பிடிக்கிறது, தவழ்ந்து போனால் தான் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்கிறாருமா. அதாவது இப்போ நான் சவால் விடுறேன், இப்போ திருப்பி அதாவது என்ன பண்ணாருமா, அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சரானார். முதலமைச்சரான உடனே என்ன பண்ணார், அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. சசிகலா அம்மா தண்டனை பெற்று சிறைச்சாலை போயிட்டாங்க. போன உடனே என்ன தெரியுமா சொன்னார், யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சராக்குன்னு பார்த்து அம்மையார் சசிகலா அம்மையாருக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இந்த பாதம் தாங்கி பயணிச்சாமே. அம்மையார் சசிகலாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் இல்லாமா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே அனைத்து மாநில உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சு மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அப்போ 2021 தேர்ந்தெடுத்து நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது அலை செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்கா, மோடி என்ன பண்ணார், மோடி வந்து உங்களை பார்த்தாரா, பிரதமர் வந்து பார்த்தாரா, ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா, என்ன சொன்னார், எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு யாரும் வெளில வராதிங்க, வீட்டு கதவை தாப்பா போட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ளே யாரையும் விடாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காதீங்க, நீங்கள் தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாம்மா. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணார், எல்லாரும் அமைதியாக விளக்கு பிடிச்சிட்டு வெளில வாங்க, எல்லாரும் பெல் அடிங்க, ஒரு கையில் விளக்கு பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் மணியை பிடிச்சி பெல் அடிங்க, கோவிட் வைரஸ் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஊர் போயிடும் சொன்னவர் தான் அப்போ இருந்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா, கோவிடுக்கு ஊசி போட்டால் மட்டும்தான் தீர்வுன்னு அவரே ஊசி போட்டுக்கிட்டு மருத்துவ விழிப்புணர்வு இருப்பான் கேட்டுறேன், மருத்துவ விழிப்புணர்வுக்காக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பிபி கிட்டு போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் அங்கே அவங்களுக்கெல்லாம் சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, ஆட்சிக்கு வந்தோம், வந்தோடனே என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள், நிதி இல்லை கது கண்டிப்பாக இவர் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற மாட்டாருன்னு சொன்னாங்களா இல்லையா. ஆனால் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து முதல் 5 கையெழுத்து போட்டாருமா, முதல் கையெழுத்து என்ன என்ன தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன கையெழுத்து, பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்ணாரா இல்லையா, ஞாபகம் இருக்காமா, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா, உபயோகப்படுத்துறீங்களாம்மா. இப்போ எங்கே பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான், எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான், அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிரும் குழந்தைகளும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள். இப்போ யாரும் பிங்க் பஸ்ன்னு சொல்கிறதில்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னு தான் கூப்பிடுறாங்க, அந்த அளவுக்கு அந்த திட்டம் விரிவடைஞ்சிருக்கு. அந்த திட்டத்தை இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் அவங்க அந்த திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இது வரைக்குமா இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பஸ் இருக்குல்ல, திட்டம் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் பயணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எத்தனை மகளிர், எத்தனை மகளிர் சொல்லுங்க பாபா. தமிழ்நாட்டில் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமாக எத்தனை மகளிர் பயணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, இந்த 3 வருஷத்தில் 465 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ, 465 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. இது நகைச்சுவைக்காக சொல்லலை, இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் நம்முடைய தலைவருடைய வெற்றி, இதுதான் பெண்கள் மகளிருடைய வெற்றி. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா, கிட்டத்தட்ட 20 கோடி பயணங்களை மகளிர் பயணம் பண்ணியிருக்கீங்க, 20 கோடி பயணங்களை நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம், இதுவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். தலைவர் என்ன சொன்னார், பெண்கள் மகளிர் படிக்கணும், படித்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை காலேஜுக்கு போகணும், உயர்கல்வி படிக்கணும், உயர்கல்வி மட்டும் இல்லை வேலைக்கு போகணும், பெண்கள் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த திட்டம் என்னென்னா அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபா அவங்களுடைய வங்கி கணப்பில் சேர்க்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே இது வரைக்கும 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் 20,000 மாணவிகள் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த திட்டம் மிக மிக முக்கியமான திட்டமாக
இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்தினார். அது என்ன திட்டம்னு நான் சொல்கிறேன். நாம் சீக்கிரம் எந்திரிச்சு காலையில் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்கோம், காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போகணும். குழந்தைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது. என்ன சொல்லுவோம், நீங்கள் போயிட்டு மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, குழந்தைய அம்சமே பசி மயக்கத்தில் இருப்பானே, சாப்பிட்டானா படித்தானா தூங்கிட்டானான்னு யோசிப்போமா இல்லையா? அதை தடுக்கிறதுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலே முதன் முறையாக கொண்டு வந்திருந்தா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒரு ஒரு நாளைக்கும் 31,000 அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும், அவங்களுக்கு வந்தோடனே முதல்ல நல்ல தரமான உணவு, காலை உணவு, அதுக்கப்புறம்தான் கல்வி. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புகிறாங்க, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க. எல்லாரும் கேட்குறாங்கம்மா, அது என்ன புதுசாக சொல்கிறீங்க, திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு அப்படின்னு. நான் சொல்லட்டுமா, திராவிட மாடல் அரசுன்னு என்ன தெரியுமா, அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இந்தியாவிலே முதன் முறை நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். இப்போது தெலுங்கானா மாநிலம், கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்திலேருந்து அங்கேருந்து வந்து அதிகாரிகள் பார்த்து இப்போ அவங்க மாநிலத்துக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க. அதை விடுங்க, பக்கத்து மாநிலங்களை விடுங்க, கேரளா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா, அமெரிக்கா மாதிரி அதுவும் மிகப்பெரிய நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, பணக்கார நாடு. அங்கே இருக்கக்கூடிய பிரதமர், அவர் பேர் திரு ஜஸ்டின், அவர் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்கிறதுலே மிக சிறப்பான திட்டம், எனவே இந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் விரிவுபடுத்த போகிறேன்னு. அடுத்த மாநிலங்களுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போது இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் ஒரு நாளும் திங்கக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 100,000 மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறாங்க. இப்போ கடைசியாக நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், அதுதான் கேட்பீங்க அதானே, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தலைவர் சென்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், தகுதியுள்ள அனைத்து இல்லதரசிகளுக்கும் மாதம் 1,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டமாக தரப்படும்னு. நாம் கடும் நிதி நெருக்கடியில் இருந்தாலும் தலைவர் சென்ற செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பித்தார் இந்த திட்டத்தை. விண்ணப்பம் கேட்டோம், விண்ணப்பித்தவங்க எத்தனை பேர் தெரியுமா, 1,60,00,000 மகளிர் விண்ணப்பித்தாங்க. அந்த 1,60,00,000 பேரில் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இப்போ 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் 15ஆம் தேதியானால் டான் டான்னு அவங்களுடைய வங்கி கணக்கு 1,000 ரூபா வைப்பு வேகப்படுகிறது. 1,00,00,000 விண்ணப்பித்தவங்க 1,60,00,000, ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருது. இங்கே இருக்க எத்தனை பேருக்கு வருது, கை தூக்குங்க. ஓய், உனக்கு எப்படி மகளிர் திட்டம் வரும், உங்கள் அம்மாவுக்கு வருதா, சில பேருக்கு வரலம்மா, சில குறைகள் இருக்குமா, நான் சொல்கிறேம்மா, கிட்டத்தட்ட 80% பேர் கொடுத்தாச்சு. வெரிஃபிகேஷன் பண்ணி கண்டிப்பாக நான் 100%, நான் தான் அமைச்சர், அதுக்கு நான் தான் அமைச்சர், நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. நான் கண்டிப்பாக உறுதிமொழி கொடுக்குறேன், கண்டிப்பாக இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் 1,000 ரூபா தலைவர் நம்முடைய தலைவர் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இருக்கா? நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் நம்ம என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேன், நாம் என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம், என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்கார்ல, 10 வருஷமாக இந்தியாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருல, ஏதாவது பண்ணியிருக்காராம்மா? 2017ஆம் ஆண்டு மறந்துடாதீங்கம்மா, 2017ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு, ஆனால் அது கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்குங்கண்ணே பின்னாடி தெரியல, திடீர்னு ஒரு நாள் நள்ளிரவு எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் 500 ரூபா நோட்டும் 1,000 ரூபா நோட்டும் செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா? எத்தனை பேர் பேங்க் வாசலில் நின்று, ஏடிஎம் வாசலில் நின்று, க்யூவில் நின்று எத்தனை பேர் தெரியுமா இறந்து போனாங்க, 1,000,000,000 பேர் இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார், ஏன்னு கேட்டோம், எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம், பண மதிப்பிழப்புன்னாரு, டிமானிட்டைசேஷன்,
எதுக்கு இதை பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கருப்பு பணத்தையும் ஒழிச்சிட்டு ஒவ்வொருத்துடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னாரா இல்லையா? போட்டாரா? 15 காசாவது போட்டாரா? நம்மகிட்ட இருக்கிறதையும் போட்டாரு. அதே மாதிரிமா இப்ப தேர்தலுக்கு தேர்தல் வராரு. இப்ப கடந்த 15 நாட்களா இங்கதான் சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு சென்னையில சுத்திட்டு இருக்காரு. ஒண்ணும் வேலைக்காகாது. நான் சொல்லிட்டேன், நீங்க இந்த தேர்தலை விட்டுருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் திரு மோடி அவர்களே நீங்க வாங்க. சென்னையில நானே வீடு பார்த்து கொடுக்குறேன், நல்ல வீடா பார்த்து கொடுக்குறேன், வாடகைக்கு இருந்துக்குவாங்க. ஆனா உங்களால தமிழ்நாட்டில் இனிமே ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. எங்க தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதே மாதிரிமா போன தேர்தலுக்கு வந்தாருமா, நான் உன்னே ஒன்று கேட்குறேன், மிக்ஜாம் புயல் அடிச்சதுமா சென்னையில் வந்தாரா? தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 2 மாவட்டம் மூழ்கிடுச்சு, வந்து பார்த்தாராமா? பார்க்கல. டெல்டா மாவட்டத்தில் இது கஜா புயல் அடிச்சது, பெரிய பாதிப்பு, வந்து பார்த்தாரா? கல்வி உரிமையில் பறிச்சு, நம்முடைய கல்வி உரிமையை பறிச்சு நீட் தேர்வை கொண்டு வந்து 2017 ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்கம்மா, வந்து பார்த்தாராம்மா? ஆறுதல் சொன்னாரா? இப்படிப்பட்ட பிரதமர் உங்களுக்கு தேவையா? அவர் ஓட ஓட விரட்டணுமா வேணாமா? அது மட்டும் இல்லாமல் 2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மதுரைக்கு வந்து என்ன பண்ணார், வந்து ஒன்றிய அரசோட திட்டம், ஒன்றிய அரசோட திட்டம், நான் வந்து மதுரைக்கு உலக தரத்திலான எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னாருமா. யார் அவரும் நம்ம பாதம் தாங்கி பழனிசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து மத்திய அரசு ஒன்றிய அரசோட நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு. எந்த வருஷம்? 5 வருஷத்துக்கு மேலாச்சு. 2019 ஜனவரி 27 வந்து ஒரே ஒரு கல்லுமா, ஒரே ஒரு கல்லை மட்டும் நட்ட வச்சுட்டு போயிட்டாரு, மறந்துட்டாங்க. இப்போ நான் போனேன் அந்த பக்கம் போகும்போது இருந்தது ஒரு கல், அவங்க வச்சது ஒரு கல், அந்த கல்லையும் நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி தரமாட்டேன். இல்லைன்னா கொடுமை என்னம்மா, தமிழ்நாட்டில் 2019 இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சுட்டாங்க, ஒன்றிய அரசு கட்டி முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1 ரூபா கூட இது வரைக்கும் ஒதுக்கல. ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணார், தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொன்னார், சென்னையில் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 1000 படுக்கை வசதி கொண்ட கலைஞர் 100 ஆண்டு பல்நோக்கு மருத்துவமனையை, நான் சிறப்பு மருத்துவமனையை கட்டித்தரேன்னு 1 வருஷத்தில் கட்டுவேன்னு சொன்னார். 10 மாசத்தில் கட்டி இன்னைக்கு பொதுமக்கள், சென்னை மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜகவுக்கும் ஒரு இருக்கக்கூடிய வித்தியாசம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கார்ல, அவருக்கு நான் ஒரு செல்லமாக ஒரு பேர் வச்சுருக்கேன், சரியா? இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்க அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? இது என்னது, என்னது இது? இனிமே ஒன்றிய பிரதமர், இப்ப யாரோ பிங்க் பஸ் சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் விரிவடைஞ்சிருக்கு. அந்த திட்டத்தை இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் அவங்க அந்த திட்டத்தை அமல்படுத்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இது வரைக்குமா இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து பஸ் இருக்குல்ல, திட்டம் இருக்குல்ல, அதுல எத்தனை பேர் பயணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எத்தனை மகளிர், எத்தனை மகளிர் சொல்லுங்க பாபா. தமிழ்நாட்டில் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை மகளிர் பயணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த 3 வருஷத்தில் 465 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ? 465 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. இது நகைச்சுவைக்காக சொல்லலை, இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, இதுதான் நம்முடைய தலைவருடைய வெற்றி, இதுதான் பெண்கள் மகளிருடைய வெற்றி. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 கோடி பயணங்களை மகளிர் பயணம் பண்ணியிருக்கீங்க. 20 கோடி பயணங்களை நீங்கள்
உபயோகப்படுத்திருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். இதுவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம். தலைவர் என்ன சொன்னார், பெண்கள் மகளிர் படிக்கணும், படித்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை காலேஜுக்கு போகணும், உயர்கல்வி படிக்கணும், உயர்கல்வி மட்டும் இல்லை வேலைக்கு போகணும், பெண்கள் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த திட்டம் என்னென்னா, அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபா அவங்களுடைய வங்கி கணப்பில் சேர்க்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் 20,000 மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த திட்டம் மிக மிக முக்கியமான திட்டமாக இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்தினார். அது என்ன திட்டம் நான் சொல்கிறேன். நாம் சீக்கிரம் எழுந்திரிச்சு காலையில் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்கோம், காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், குழந்தைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது. என்ன சொல்லுவோம், நீங்கள் போயிட்டு மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, குழந்தைய அம்சமே பசி மயக்கத்தில் இருப்பாங்க. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்.com. இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். சம்மர் செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட்.